கள்ளக்குறிச்சியில் தாயின் கள்ள காதலனை கொன்ற மகன் மற்றும் நண்பனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதித்து தீர்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டி கைக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த தங்கம் என்பவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2019 தனது தாயுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்த வெங்கடேசன் என்பவரை சடையம்பட்டு கிராமத்தில் உள்ள கோமுகி ஆற்றில் தங்கம் என்பவரது மகன் சிவா மற்றும் அவரது நண்பன் வெற்றிவேல் சேர்ந்து பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்துள்ளனர். இதில் வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து கச்சிராயபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவா மற்றும் வெற்றிவேல் ஆகிய இருவரை கைது செய்தனர். இந்த நிலையில் தாயின் கள்ள காதலனை தனது நண்பருடன் சேர்ந்து பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்த மகன் சிவா மற்றும் அவரது நண்பர் வெற்றிவேல் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் இருவருக்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்தும் அபராதம் கட்ட தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி கீதா ராணி தீர்ப்பு வழங்கினார். இதனையடுத்து குற்றவாளிகளான சிவா மற்றும் வெற்றிவேல் ஆகிய இருவரையும் போலீசார் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தாயின் கள்ள காதலனை பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்த மகன் மற்றும் அவரது நண்பருக்கு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.